வணக்கம். பயணங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பாருங்களேன், பயணிக்கிறார்கள் அப்படிங்கிறோம். பயணம் இந்த சொல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் வந்து நிலையாக ஒரு இடத்துல அமர்வதற்கு முன்பாக பயணித்து கொண்டே தான் இருந்திருக்கிறாங்க. அதாவது மனித இனம் காலங்காலமாக இயற்கையிலிருந்து தோன்றியிருக்க வேண்டும் அல்லது கடவுள் படைப்பில் வந்திருக்க வேண்டும்னு பல நம்பிக்கைகள் இருக்குது. எப்படியாக இருந்தாலும் மனிதன் முதலில் வேட்டைக்கார சமுதாயமாக வாழ்கிறான். அப்படி வேட்டைக்கார சமுதாயமாக அவன் இருந்தபோது அவன் உணவுக்காக பயணப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கிறான், தண்ணீருக்காக பயணப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கிறான். இப்போ அப்போ தொடங்கின அந்த பயணம் இன்றைக்கும் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. சரி, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம சாதாரணமாக ஒரு இதில் தூங்கிட்டு இருக்க போது நம்ம தரையில் அப்படி தூங்கிட்டு இருக்கணும்னு வச்சுக்கங்களேன், திடீர்னு நம்ம மேலேருந்து கீழே விழுகிற மாதிரி ஒரு கனவு காண்போம். நம்ம படுத்திருக்கிறது கட்டில் கூட இல்லை, தரையில் தான் படுத்திருப்போம். ஆனால் நம்ம ஏதோ ஒரு மலையிலிருந்தோ ஒரு மரத்துலேருந்தோ ஏதோ உயரமான இடத்துலேருந்து விழுகிற மாதிரி கனவு காண்போம். இந்த கனவு எதனுடைய தொடர்ச்சி? ஃப்ராய்டு சொல்கிறாருங்க, சிக்மண்ட் ஃப்ராய்டு உளவியலாளர் சொல்கிறாரு, ஆதிகாலத்தில் மனிதன் மிருகங்களுக்கு விலங்குகளுக்கு பாம்புகளுக்கு பயந்து அவன் மரத்தின் உச்சியிலோ மரத்திலோ உறங்கியிருக்க வேண்டும் பரன்களில். அப்படி உறங்கின போது அவன் அறியாமல் தூங்கி கீழே விழுந்துருவானான். இப்படி தூங்கி விழுந்து விழுந்த அந்த காலம் இருக்கு இல்லையா, அது ஆழ்மனதில் பதிந்த கனவாது. இத்தனை தலைமுறை ஆனாலும் அது நமக்குள்ளே இருக்குமா? எப்படி ஒரு ஆச்சரியம் பாருங்கள். நான் ஆஸ்திரேலியா போயிருந்தப்போ ஒரு விஷயம் பார்த்தேன். கங்காரு ஒரு பை வச்சுருக்குது, பெண் கங்காரு குட்டி போட்ட உடனே அந்த குட்டிக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லைங்க, அந்த தாய் எடுத்து உள்ளே போடுறதில்ல. அந்த குட்டி திரும்பி எலி அளவு தான் இருக்குது, ஆனால் அது மெதுவாக போய் அந்த தாயோட பைக்குள்ளே போய் உட்காந்துக்கிறது. ஏன் தெரியுமா? அந்த தாயோடைய பையில் தான் அதற்கான பால் சுரப்பிகள் இருக்குது. இப்போ மாடு இருக்கு இல்லையா, மாடுடைய காம்பு சொல்கிறேன் பாருங்கள், அது மாதிரி பால் சுரப்பிகள் அங்கே இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்குதுன்னு இந்த உயிரினத்துக்கு எப்படி தெரியுது? பேசிக் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறாங்க. ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து என்னன்னு கேட்டால், அதுக்கு இயல்பாகவே அந்த அறிவு இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ மனிதன் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். பிறகு வேட்டைக்கார சமுதாயம் மாறி கால்நடை சமுதாயம் ஆகுது. அந்த கால்நடை சமுதாயத்தில் தான் வளர்க்குற கால்நடைகளுக்கு உணவு வேண்டுங்கிறதுக்காக அவன் அதுகளோடய நடந்து போகிறான். நான் சிறுபிள்ளையாக இருக்கப்போ பார்த்துருக்குறேன், மாடுகளை ஓட்டிக்கிட்டு வருவாங்க. அவங்க இந்தியா முழுவதும் நடப்பாங்க. அந்த மாடுகளை எதுக்கு ஓட்டிகிட்டு வர்றாங்க? மேய்ச்சல், சில ஊர்களில் போய் சந்தையில் மாடுகளை விற்றுறது, அதே போல் அங்கங்கே தங்கி அந்த மாட்டு பாலுகளை மற்றது கொடுக்கறது, இப்படி அது நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அது லம்பாடி மாடுகள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. லம்பாடி தான் அந்த கொம்புகளே வித்தியாசமாக இருக்கும், அது கூடவே நடந்து வருவாங்க. அது அவங்க போட்டிருக்க அந்த செருப்பு இவ்வளோ உயரம் இருக்கும், முரட்டு செருப்பாக இருக்கும். ஏன்னா தெரிஞ்சு போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக அது நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால. இப்படி கால்நடை சமுதாயத்தில் நடை தொடங்குச்சு. பிறகு மனிதன் ஒரு இடத்துல இருக்க தொடங்கினாங்க, அதுதான் வேளாண்மை சமுதாயம் அப்படின்னு பேர். வேளாண்மை சமுதாயம்னா என்ன அப்படின்னா, ஆற்றங்கரையாக தேடி நீர்நிலைகளை கண்டுபிடித்து அந்த நீர்நிலைக்கு அருகிலே வேளாண்மை செய்ய கற்றுக்கொண்ட பிறகு மனிதர்கள் ஊர்களை உருவாக்குகிறார்கள், நகரங்களை நிர்மாணிக்கிறார்கள். நகரங்கள், ஊர்கள், பட்டினங்கள், பாக்கங்கள் என்று வந்த பிறகு அரசு உருவாகிறது. முதல்ல இனக்குழு தலைவர்கள் தான் இருந்தாங்க. இப்போ கடையில் வள்ளல்கள் நம்ம கேள்விப்படுவோம், காரி, பாரி, ஓரி, அதியமான், இந்த மன்னர்களை போன்ற சிற்றரசர் மன்னர்கள் இருந்தாங்க. அவங்க பேரரசர்கள் கிடையாது. அப்போ பேரரசர்கள் யார்? சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் தான் பேரரசர்கள். பல்லவ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், அதே போல் சாளுக்கிய வேந்தர்கள், இவங்கெல்லாம் பேரரசை சேர்ந்தவர்கள். முகலாய பேரரசுகள் நம்ம கேள்விப்படுவோம். அதுக்கு முன்பாக நம்ம வந்து குப்த பேரரசு அப்படின்னு பார்ப்போம், மௌரிய பேரரசு அப்படிலாம் பார்ப்போம். இங்கே மனிதர்கள் வந்து இனக்குழுவாக தோன்றி பிறகு அரச பேரரசுகளாக வந்த பிறகு அந்த பேரரசுகளுக்கு பிறகு ஆங்கிலேயர்களுடைய வருகை, பிறகு ஜனநாயகம் ஏற்பட்டு இன்றைக்கு நாம் வாழ்கிறோம். இதில் அந்த காலத்தில் மனிதர்கள் எப்படி பயணப்பட்டாங்கன்னா,
ரெண்டு வழிதாங்க அந்த காலம். ஒன்று தரை வழியாக பயணப்படுதல், இன்னொன்று நீர் வழியாக பயணப்படுதல். நீர் வழியாக பயணப்படுதல் அப்படின்னு வர்றபோது அதற்கு கப்பல்கள் அவர்களுக்கு உதவியாக இருந்தன. தமிழில் அதிகமான சொற்கள் நீர்மேல் இருக்கிற பொருளுக்கு இருக்குதுங்க. கப்பல், வங்கம், தோணி, படகு, தெப்பம், நாவாய் சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே அந்த கப்பலை பற்றுறது. மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்படிலாம் எழுதுகிறாங்கல்ல, இந்த ஷிப்புங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே என்ன கட்டுமரம்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ இது எல்லாமே தண்ணீர் மேலே பயணப்படுவதற்காக மனிதன் கண்டுபிடிச்சு வச்சது. எதற்காக தண்ணீரில் பயணப்பட்டான்? புதிய நாடுகளை தேடி சென்றான், வியாபார களங்களை அமைப்பதற்காக போனான். இப்போ கூட நான் இலங்கை போனப்போ பார்த்தேன், இலங்கையினுடைய கொழும்பில் ஒரு பகுதியில் கடற்கரையில் ஒரு தீவே உருவாக்குறாங்க. அதாவது சீனர்கள் அங்கே ஒரு தீவை உருவாக்குவதற்காக ஏறத்தால 99 ஆண்டுகளுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களாம். நான் பார்த்துட்டு இருந்தேன், கடலுக்குள்ளே கொண்டு வந்து கோடிக்கணக்கான டன் உள்ள மண்களை கொண்டு கொட்டுறாங்க. கொட்டி 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 அந்த தண்ணியை மேவி ஒரு புது தீவையும் ஒரு ஃபோர்ட் மாதிரி ஒரு இதை ஒரு துறைமுகத்தை உருவாக்குறான். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இந்த மால் மாதிரி ஒன்று வரப்போகுதுன்னு நினைக்க சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சீன அரசாங்கம் பெரும் செலவு செய்து இலங்கையில் அது பண்ணிகிட்ருக்கு. இங்கே மனிதர்கள் பயணப்படுகிற போது நீர் வழியாக பயணப்பட்டார்கள். தரை வழியாக பயணப்படுவதற்கு அவர்கள் காலங்காலமாக உதவியது எது எது என்று கேட்டால் குதிரைகள் தான். குதிரைகள், யானைகள், மாடுகள், வண்டிகளுக்கு கூடிய ரதங்கள் என்று பயன்பட்டன. இதில் கூட ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குதிரை நம்ம நாட்டு மிருகமே கிடையாதுங்கிறாங்க. அது அரேபியாவிலிருந்து நமக்கு வந்ததுங்கிறாங்க. இப்போ தரை வழியாக பயணப்பட்டார்கள். 1903 பிறகுதான் ரைட் சகோதரர்கள் விமானங்களை கண்டுபிடித்த பிறகு வான்வழியாக பயணப்பட மனிதர்கள் தொடங்கினார்கள். இப்போ பாருங்கள், நிலத்தின் வழி, நீரின் வழி, ஆகாயத்தின் வழி என்று நாம் பயணப்படுகிறோம். இன்றைக்கும் விமான நிலையங்களில் இருக்கிற கூட்டத்தை பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ரயிலில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், டூவீலரில் போகிறோம், நடந்து போகிறோம், எல்லாவற்றுக்கும் மேலாக பறந்து போகிறோம். இந்த பயணங்கள் எதை நோக்கி இருக்குது என்றால், ஒவ்வொரு பயணத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். கல்விக்காக, பொருளுக்காக, போருக்காக. போருக்கான பயணமே ஆச்சரியம். அலெக்சாண்டருடைய காலம் என்ன? கிமு அலெக்சாண்டர் வந்து எதை நோக்கி வர்றான்? இந்தியாவை நோக்கி வர்றான். எதுக்காக? இந்தியாவை உலகத்தை ஆளணுங்கிற எண்ணத்தில். ஆக போர் நோக்கி பயணம் இருக்கும், கல்வி நோக்கிய பயணம் உண்டு. காஞ்சிபுரத்தில் இருந்த பல்கலைக்கழகத்திற்காகவும், நாலந்தா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பதற்காகவும் இவான் சுவாங் போன்றவர்களெல்லாம் அங்கிருந்து வந்தார்கள். நாமும் இங்கிருந்து சீனாவுக்கு சென்று கல்வி கற்றோம், பொருள் தேட போனோம், வியாபாரத்திற்காக போனோம். இப்போதும் கூட அயல் நாடுகளில் படிக்கவும் வேலைக்கும் போயிட்டுருக்கோம். இந்த பயணங்களுடைய நேரம் வேணால் குறைஞ்சிருக்குது. தூரம் அதே தூரமாக இருந்தால் நேரம் சுருங்கியிருக்குது. ஆனால் பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின. இமயத்திலே குடிநட்ட சேர மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள் என்று சொன்னால் இந்தியா முழுவதும் கடந்து இமயமலைக்கு போயிட்டு வந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதுபோல் பயணப்படுகிற அத்தனை பேருக்கும் மனம் துள்ளலாக இருக்கும். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தன எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காகன்னு பிரசிலர் எம்ஜிஆர் அவர்கள் பாசம் படத்தில் முதல்ல அவர் அந்த பாட்டை ஆரம்பிக்கிற போதே ஓடி வருவார். பாட்டு முழுக்க ஓடிக்கிட்டே இருப்பாருங்க. அப்படியே இப்படியான பயணம் நமக்கு என்ன தருகிறது? வாழ்க்கை கற்றுத்தருகிறது. டூர் எஸ்கர்ஷன் பிள்ளையை போகணும்னு சொன்னால் அதெல்லாம் எதுக்கு நீ படி அப்படிமோ, அப்படி சொல்லக்கூடாதுங்க. பயணமும் ஒரு படிப்பு தான். பயணம் தருகிற அந்த அனுபவம் போல் ஒரு கல்வி உலகத்திலேயே கிடையாது. பயணப்பட்டு பாருங்கள், அதனுடைய அருமை புரியும்.